நம்ம பண்றது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான். பிராண்டட் ஐட்டம் போக நம்ம நார்மல் ஐட்டம் இருக்குது இருக்குது. எப்படின்னா அதுல வந்து பெஸ்ட் குவாலிட்டி என்னதோ அதை மட்டும்தான் எடுத்து நம்ம பண்றோம். எல்லாத மாதிரி எல்லா பிராண்டையும் எடுத்து நம்ம பண்ணவே இல்லை. I am very proud of you. இது ஜெட்டன்சன். ஒரு சன் வெளியே வரும்போது என்ன கலர்ல வரும்? நமக்கு ரெட் கலர்ல வரும். அதே ஃபங்க்ஷன் இந்த இதுல இருக்கும். சக்கச்சி வந்த வானம். சக்கச்சி வந்த வானம் அதே தான் இது. ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இது வந்து கோல்டு கலர்ல. இது வந்து மஞ்சள் காட்டு மெயினா. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கம்ப்ளீட்டா ஏமாந்து போயிட்டேன். ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கேன். அப்படின்னு நம்மளுடைய மகாராஜா சிக்ஸ் என்னன்றது பார்க்கலாம் அந்த வீடியோ. பாய்ஸ் மத்த மீடியா பிளிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா அப்படின்னு ஏமாந்து போனார். யாரும் அதை வைப்பிடி பண்ணிட்டாங்களா இந்தியாக்குள்ள வந்த உடனே? ஓ மை காட், இந்தியாவோட மனமே போச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை. அந்த மாதிரிலாம் அவர் ஏமாந்து போல. கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் அது அந்த நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வாங்கி கொடுத்துருக்குது. அவங்க மேட்சை தோக்கறதுக்கே காரணமாக இருந்திருக்கு. மகாராஜா சிக்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணியா சொல்லி அனுப்பி உள்ள விட்டா நேராக டாஸை வின் பண்ணோட வேகமாக பேட்டிங் சூஸ் பண்ணா பார்த்தீங்களா? அதுதான் அவர் பண்ண தப்பு. அதை பற்றி தான் அவரே சொல்கிறாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப பெரிய ட்விஸ்டாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறேன். அப்படி மகாராஜா சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சுடைய கணிப்பு அவருக்கு இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா பேட்டிங் சூஸ் பண்ணி டீமை வந்துட்டு தடுமாற வச்சுட்டார். அந்த இந்த பிச்சில் பவுலிங் அதிகமாக சூப்பராக போடக்கூடிய பவுலர்ஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா பேட்ஸ்மேனால் அதிகமாக பெரிய ஸ்கோர்லாம் போக முடியாது. கடைசி 10 ஓவரில் ஆச்சு கீச்சிலாம் நினச்சிருந்துருவாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 10 ஓவரில் 60 ரனும் 49 ரன் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான ரன் அடிக்கிறதுக்கான காரணமும் அந்த பிச்சு தான். இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் த டியூ டு பிளே சச் அ பிக் பார்ட். அதாவது வந்து இந்த டியூ ஃபேக்டர்ன்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும், இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அளவுக்கு பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கலை. அது தெரியாமல் நாங்கள் வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ணோம். சரி ஓகே, டாஸ் மேட்ச் பேட்டிங் சூஸ் பண்ணால் நம்ம பா டார்கெட்டை போடுவோம், அவங்க மேலே வந்துட்டு வெயிட் தூக்கி வைப்போம், அவங்க அவ்வளோதான் கரைஞ்சி போயிடுவான்னு பார்த்தோம். கடைசியில் நம்மளை தூக்கி ஸ்மாக் அடிச்சு விட்டாங்க. ஆனால் கிரெடிட் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்ட்ரயாஸ் அண்ட் சஞ்சுக்கு கொடுத்து ஆகணும். சாம்சங் டிவியும் ஐயருக்கும் கொடுத்து ஆகணும். ஏன்னா ரெண்டு பேரும் அருமையான பேட்டிங் டிஸ்பிளேயை காட்டினாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கறது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மகாராஜா சொன்னார். இங்கே கொடுக்க கொடுக்காமல் போங்க அது அடுத்த விஷயம். அடுத்து மகாராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் போக போகவாது கொஞ்சம் ஸ்லோவர் ஆகும் லோவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது 20 ஓவருக்கு அப்புறம் பிச்சுன்னு பெட்டர் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. என்னடா மாப்பில் நம்ம வண்டியை ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் திரும்புதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இருந்த மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இந்த பிச்சை சரியாக ரீட் பண்ணல. நாங்கள் ஸ்லோ ஆகும்னு நினச்ச இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் கூட பால் ஸ்லோவரும் லோவரும் ஆகவே இல்லை. நேரம் ஆக அந்த ஹை பிச் பால்லாம் வந்து போக ஆரம்பிச்சு, அதாவது பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சது, பேட்டுக்கு நல்லா பால் வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சு பிச்சுன்னு சொல்லி டியூவை பற்றி பேசுகிறாரு. இந்தியாவில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் இந்த மாதிரி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்துட்டு கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுமே ஆர்வலர்களை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிச்சில் டியூ ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இது வந்துட்டு மழை காலம். ஏ சென்னையில் கிரௌண்ட் பற்றி நான் பேசலப்பா, இந்தியா தமிழ்நாட்டில் கிரௌண்ட் பற்றி பேசலை. நமக்கு எல்லா காலமும் வெயில் காலம் தான், ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆளுங்களாக இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம்லாம் வந்து நிறைய பணி இருக்கும். ஸோ நான் நேற்று மேட்ச் நடந்தது வந்துட்டு ராஞ்சியில். ஸோ ராஞ்சியில் அந்த மாதிரி ஒரு பிச்சில் இவங்க கொஞ்சம் அவங்களுடைய ஐடியா ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருந்துருக்கலாம், கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கலாம், இங்கே அட்டாக் கேட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த பிச்சில் நான் டாஸ்க்கு முன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு அட்டாக் கேட்டு வந்திருக்கலாம். மாதிரி ரசிச்சு கொஞ்சம் அவசரப்பட்டு தானே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஒரு பக்கெட் தண்ணி எழுத்தி ஊற்றினா கூட பரவாயில்ல, அவர் வந்துட்டு ஐஸ் கட்டி எடுத்து ஊற்றிக்கிட்டார், அதனால் உறஞ்சி போயிட்டு அப்படி அந்த பிச்சில் டியூ இந்தியாவுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் மன்னிப்பு கேட்டு டீமில் வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னை உங்கள் விட்டு விளையாடிச்சா மன்னிச்சுக்கோங்க. இதாக கேப்டன்சியெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேப்டன் வந்து பிடிங்கிறாதீங்க, நான் விளையாடிக்கிறேன் கெஞ்சிருப்பார் நினைக்கிறேன். என்ன நினச்சுங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிதான் கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த வீடு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே போய் சைடன் வித்து நம்ம புஷ்வான மாதிரி வந்து சைடன் அது இது வராது. இது வந்து சைடன் சவுண்டு மட்டும்தான் வரும். அங்கேயும் படுத்துறாருங்க இவர். ரொம்ப ஒரு விசில் அடிக்கிறத விட இது 100 விசில் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். தியேட்டர்ல உட்காந்து மாதிரி இருக்கும். அதே எஃபெக்ட் தான். தியேட்டர் கிடையாது. என்னமா இது, என்ன பச்சிக்கிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. இதுக்கு வந்து ரெயின்போ கலர் நம்ம. ஆனா ரெயின்போ கலர்ல இருக்காது. ரெயின்போ கலர்ல தான் இது இருக்கும். யாருங்க இவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு இவர். அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊரில் நம்ம வாங்குற பட்டாசுகளை விட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60% உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறத இங்கே வந்து நீங்கள் ஒரு 4,500 ரூபாயிலேயே வாங்கி முடிச்சிடலாம். www.senthurfancycrackers.com போனீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி டப்புன்னு தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஊருக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டே சேஃப், ஹாப்பி திவாலி.